வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நாம இன்னைக்கு ஜெயாஸ் கிச்சன்ல ஒரு ஜவ்வரிசி வடை செய்யலான்னு பார்க்கலான் இருக்கோம். வாங்க, எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட், நான் அதில் வந்துட்டு கடலைப்பருப்போ இல்லை என்ன எந்த ஒரு உருளைக்கிழங்கும் நான் சேர்க்காம பிரெட்டு சேர்த்து செய்ய போகிறேன் நான். அதுக்கு இந்த சைடில் இருக்கிற ஓரத்தெல்லாம் எடுத்துருவோம். ஒரு 200 கிராம் ஜவ்வரிசி எடுத்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன், பச்சை தண்ணியில் ஊற வச்சேன் நான். இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசி தான் எடுக்கணும். இந்த பாருங்கள், நல்லா ஊறி இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஊறி இருக்கணும். நான் அதனால் நைட்டே ஊற வச்சுட்டேன். இது ஜவ்வரிசி ஊற வச்ச தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். பிரெட்டில் அப்படியே ஊற்றிக்கலாம். இதை அப்படியே பிசைஞ்சிக்கலாம். சைடில் கட் பண்ண இல்லையா பிரெட்டை, அதை மிக்சியில் போட்டு ஊட்டிட்டேன். இப்போது இந்த பிரெட்டை நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. கூடவே இந்த ஜவ்வரிசியும் மசிச்சிட்டேன், சேர்த்துக்கலாம். அதில் சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சால்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு. 2 வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன். கருவேப்பிலை பொடியாக நறுக்கியிருக்கேன். கொத்தமல்லி பொடியாக நறுக்கியிருக்கேன். இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு பொடியாக நறுக்கியிருக்கேன். இது எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கலாம். இந்த ஜவ்வரிசி வடையை உருளைக்கிழங்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்து செய்யலாம். உருளைக்கிழங்கும் வேர்க்கடலை மாவு சேர்த்தும் செய்யலாம். நான் இன்றைக்கி பிரெட்டு வச்சு செய்ய போகிறேன். ஜவ்வரிசியை உடனே செய்யணுன்னா, உடனேன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு 5 மணி நேரம் ஆகும். சுடுதண்ணியை ஊற்றி ஊற வச்சோம்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வைக்கணும். பச்சை தண்ணியை ஊற்றி ஊற வைக்கிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சிடணும். அப்போ தான் அது மாவு மாதிரி வரும், அது பைண்டிங் பண்ண முடியும். அதை இல்லாட்டினா தனித்தனியாக நிற்கும். உங்களுக்கு அறகுறையாக அப்படி வந்ததுன்னா மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து, கொஞ்சமாக பல்ஸ் கொடுத்து நம்ம இது பண்ணோம்னா அது மசிஞ்சிடும். வேறு அந்த மாதிரியும் செய்யலாம். ரொம்ப உடனே வேணும் அப்படின்னா ஒரு பல்ஸ் மூடில் கொடுத்து நம்ம அந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ பிசைஞ்சிட்டோம். அடுப்பில் வானை வச்சு எண்ணெயை ஊற்றி காய வச்சுட்டேன். அந்த மாவு பிராண்டிங் பண்ணுறப்பவே நான் அதை செய்துட்டேன். போட்டுக்கலாம். இப்போ ஜவ்வரிசி கொஞ்சம் ஒட்டும், அதனால் 2 கையிலையும் தண்ணியை தடவிட்டு தட்டி போடுங்க. ஒன்று ஒன்றா இது போட்டதும் உடனே திருப்ப முடியாது, திருப்பக்கூடாது, உடஞ்சிடும். இதை வந்து ஒரு 5 நிமிஷம், ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் திருப்பி போடணும். அப்போ கூட லைட்டாக தான் திரும்ப வரும். அது இது அப்படியே வேகட்டும். வடை ரெடி ஆகிடுது, நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் போடலை அதெல்லாம். இது மொறு மொறுன்னு சாஃப்டாகவும் இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்கள். சத்தம் கேட்குதா உங்களுக்கு? சூப்பராக இருக்குங்க. சாகோ வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த சாகோ வந்து ஜவ்வரிசி ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்து சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் ஜெயாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ. அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.